கொடாக்ஸ் V860 Mark மார்க் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப மோஸ்ட் அவேட்டட் ஒரு ஃப்ளாஷன்னு பார்த்தா ரீசெண்ட் டைம்ஸில் அந்த Godox V860 Mark மார்க் த்ரீ ஏன்னா விஎயிட் சிக்ஸ்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ளாஷு நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இந்த ப்ராடக்டை நமக்கு கொடுத்ததொடனே வினோத் நம்ம சென்னை கேமராஸ் வினோத் அவருக்கு ஃபஸ்ட் நம்ம சேனல் மூலமாக ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து இமீடியட்டாக வந்து நான் கேட்டோன்னே இமீடியட்டாக வந்து ஒரு டூ ஹவர்ஸில் வந்து தான் இந்த டெமோஎன்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸ் மினோஜி இப்போ இந்த ஃப்ளாஷோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்க விஎயிட் சிக்ஸ்டி மார்க் டூ அதுக்கும் இந்த விஎய்ட் சிக்ஸ்டி மார்க் த்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபைனலாக இந்த ஃப்ளாஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கொடாக்ஸ் எயிட் சிக்ஸ்டி மார்க் த்ரீ இந்த ஃப்ளாஷோட ஃபுல் அவுட் புட் பார்த்திங்கன்னா எழுபத்தாறு வார்ட்ஸு அதே மாதிரி இந்த ஃப்ளாஷோட கைட் நம்பர் வந்து சிக்ஸ்டி இந்த ஃப்ளாஷோட ஜூம் கவரேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எம்லேருந்து டூ ஹண்ட்ரட் எம்எம் வரும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஃப்ளாஷில் ஒன் பை எயிட் தௌசண்ட் வரும் நீங்கள் ஹை ஸ்பீட் சிங்க் ஆப்ஷனும் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் ஹெட்ஸ் வயர்லெஸ்ல இந்த ஃப்ளாஷ் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ரேஞ்ச் வரலும் ஒர்க் ஆகும் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ் ஒன் ட்ரிகரோ எக்ஸ் டூ ட்ரிகரோ இல்லை எக்ஸ் த்ரீ ப்ரோ ட்ரிகரோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளாஷில் இன்னொரு சிறப்பு அம்சம்னு பார்த்தா இதில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ரெண்டு வாட் எல்இடி லேப் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மாடலிங் லேம் ஸோ இந்த ஃப்ளாஷோட கலர் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கெல்வின் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஹண்ட்ரட் கெல்வின் இந்த ஃபிளாஷோட ரீசைக்கிள் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் ஃபுல் அவுட் புட்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது அதே மாதிரி ஒரு ஃபுல் சார்ஜில் இந்த ஃப்ளாஷ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிளாஷஸ் வந்து அடிக்குது ஸோ இந்த விஎயிட் சிக்ஸ்டி மார்க் த்ரீ ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஎயிட் சிக்ஸ்டி மார்க் டூ மாதிரியே தான் இருக்குது தூரத்துலேருந்து இருந்து பார்க்குறதுக்கு ஆனால் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க கோடாக்ஸில் பார்த்தா ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலிங் எல்இடி லைட் இது வந்து மாடலிங் லேம்பு ப்ளஸ் இந்த வயர்லெஸ் இதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த ஃப்ளாஷ்க்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தா ஒரு சி கேபிள் இது இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான பவுச்சும் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளாஷோட சேர்த்து ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த விஎயிட் சிக்ஸ்டி மார்க் த்ரீ கிட்டாக வருது ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷோட ஃப்ரெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎயிட் சிக்ஸ்டி மார்க் டூ வந்து தூரத்துலேருந்து பார்த்தா இந்த ஃபிளாஷ்க்கிறதுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது பட் நீங்கள் க்ளோஸர் இன்ஸ்பெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல ஒரு எல்இடி மாடலிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க இது வந்து டூ வாட்ஸ் எல்இடி மாடலிங் லேம்பு அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஹெல்ப் பண்ணுற அந்த சென்சர்ஸ் மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வயர்லெஸ்கான சென்சர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஃப்ளாஷோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வைடாங்கல் டிஃப்யூசர் இருக்குது இது வெளில வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் வந்து ஜூம் வந்து ஃபோர்டின் எம்எம்மில் வந்து செட் ஆகிடும் ஸோ நீங்கள் ஃபோர்ட்டின் நம்எம்மில் உங்கள் ஃப்ளாஷ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த அட்டாச்மெண்ட் வந்து வெளில இருக்குதுன்னு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண அதை வந்து அப்படியே ப்ரெஸ் உள்ள ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு சின்ன லாக் ஒரு சின்ன சவுண்ட் கொடுத்துருப்பாங்க டக்குன்னு ஸோ அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடுச்சு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு ஃபோர்டின் எம்எம் வரகல் டிஃபியூசர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ளேஷோட அந்த சைடில் பார்க்குறோம் அந்த லெஃப்ட் லெஃப்ட்ஹண்ட் சைட் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கான புது ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வருது பார்த்தா அந்த டிடிஎல் டூ மேனுவல் ஸ்விட்ச் நீங்கள் டிடிஎல்லேருந்து மேனுவல் மாற்றணும்னா முதல்ல மாதிரி மோடில் போய் மாற்றணும்னு அவசியம் இல்லை இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணலாம் அந்த சுவிட்சை மேலே தள்ளனா கீழ்த்தினா ஒரு டீட்டெயில் டூ மேனுவல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனு இதுக்கப்புறம் பார்த்தா இந்த பேட்ரி இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இப்போ பேட்ரி லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க வி ஒன் மாதிரியே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த பேட்ரி வந்து அப்படியே நம்ம எடுத்துடலாம் டோட்டலாகவே டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒன் ஃப்ளாஷ்க்கு இருக்க பேட்ரி மாதிரி தான் இருக்குது இந்த பேட்ரி ஸோ இது இல்லாமல் இந்த கே இந்த ஃப்ளாஷில் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சி போட்டும் அதே மாதிரி சிங்க் போட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஃப்ளாஷோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க கண்ட்ரோல்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ளாஷோட முக்கியமான அந்த ரியர் கண்ட்ரோல் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா விஏட் சிக்ஸ்டி மார்க் டூலேருந்து இந்த மாதிரியான ஒரு லாக்கிங் மெக்கானிசம் சேஞ்ச் பண்ணாங்க ஹாட் ஷூவில் வந்து மாற்ற மெக்கானிசம் இதை வந்து இப்போ நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி நான் செக்ன்னு மூவ் பண்ணோன்னா அப்படியே உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும் அந்த டக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் அது வந்து லாக் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ் ஆன் பண்ணி பார்க்குறோம் இப்போ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாஷோட அந்த கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு தெரியுது சேம் வி ஒன்னோட அதே கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது இந்த ஜூம் பட்டன் மோட் பட்டன் அதே மாதிரி மெனு பட்டன் அதே மாதிரி இந்த வயர்லெஸ்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க மூணே மூணு ஸ்க்ரீன் தாங்க இது வந்து டிடிஎல் ஸ்க்ரீனு இந்த ஹை ஸ்பீட் சிங்க் ஆப்ஷன் வந்து சிங்க் இதை ப்ரெஸ் பண்ணால் ஹை ஸ்பீட் சிங்க் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி மூணே மூணு ஸ்க்ரீன் தான் ஒன்று வந்து டிடிஎல் இன்னொன்று வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து நம்ம மாஸ்டராக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது முதல்ல வந்து தனித்தனியாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பட் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க மாஸ்டராக கொடுக்குற ஆப்ஷன் இதுக்கப்புறம் மூணாவது வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து நம்ம ரிசீவராக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது வந்து ஆரஞ்சு கலர் ஸ்கிரீனில் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்திங்கன்னா சேனல் டுவெண்ட்டி ஒன் ரிசீவர் ஏ குரூப்பில் இருக்குது ஓகே இப்போ மேனுவல் மோடில் வந்து நம்ம திருப்பி போவோம் மேனுவல் மோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது மேனுவல் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிறத இந்த மேனுவல் மோடில் கொடுத்துட்டாங்க இப்போது இந்த எஸ் ஒன் எஸ் டூங்கிறது ஆப்டிக்கல் ஸ்லீவ் அதாவது ஒரு ஃப்ளாஷ் ஃபயர் ஆனால் தான் உங்களை ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகும் அந்த மாதிரியான ஆப்டிக்கல் ஸ்லீவ் ஸோ முதல்ல இருந்தால் ஃப்ளாஷஸில் வந்து அதை வந்து ஒரு மெனு உள்ள இந்த மாதிரி இந்த செட்டிங் உள்ள கொடுத்துருந்தாங்க பட் இப்போ வந்து ஓப்பனாகவே இங்கேயே கொடுத்துட்டாங்க இது இல்லாமல் உங்களுக்கு கொடுத்தாங்க இது இல்லாமல் உங்களுக்கு இந்த லைட்டோட இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கேயே இருக்குது டோட்டலாகவே இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மெனுவில் போனோம்னா மெனுவில் போனோம்னா உங்களுக்கு மீட்ரு ஃபீட்டு அதேமாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் வரும்போது அந்த ஒரு ரெட் கலர் பீம் வந்து போகும் உங்களுக்கு இருட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை மோடு அப்புறம் ரிசீவர் ஸ்டாண்ட் பை இந்த ஃப்ளாஷை வந்து நீங்கள் ரிசீவராக யூஸ் அதாவது நீங்கள் ரிசீவராக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லேவில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எப்படி வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஸ்டாண்ட் பை அப்புறம் வந்து இது ஸ்டேன் போய் போவோம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து பார்த்தா ஸ்கேன் ஸ்கேன் அப்படிங்கிறது எந்த சேனல் வந்து கஞ்சஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குங்கிறது தான் உங்களை சேன் சேனலில் அந்த ஸ்கேன் அப்படிங்கிறது நம்ம இதுக்கப்புறம் நம்ம சேனல் செட் பண்ணிக்கிறோம் ஐடி ஃப்ளாஷ் வந்து சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பண்ண பீப்பு இதுக்கப்புறம் லைட் அதாவது இந்த எல்இடி லைட்டு ஆன் ஆஃப் அதே மாதிரி எல்சிடியோட பிரைட்னஸ் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிளியரான கிளட்டர் இல்லாத லே அவுட்டாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இங்கே ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரீசெட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க ஜூம் வந்து ஆப்ஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு மெயினாக வந்து ஆட்டோ ஜூம் ப்ளஸ் இந்த மேனுவல் ஜூம் இதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளஸ் மைனஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் இந்த ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ளாஷோட பேசிக்கான ஆப்ஷன்ஸு ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வி ஒன்னோட லே அவுட் தான் இருக்குது இல்லை ஸோ விஎட் சிக்ஸ்டி மார்க் த்ரீங்கிறது கிட்டத்தட்ட வி ஒனுக்கு அதுக்கான அந்த சிமிலரான ஒரு லே அவுட்டில் தான் இந்த ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ளாஷையும் விஎன் சிக்ஸ்டி ஃப்ளாஷையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு என்னென்ன இருக்குங்கிறதை பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வி விஎயிட் சிக்ஸ்டி மார்க் டூ இது வி எயிட் சிக்ஸ்டி மார்க் த்ரீ இது பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தூரத்தில் பார்க்க போய் டிஸ்டன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் ஆனால் க்ளோஸர் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலிங் லேப் ஆடாக இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இருக்குது இது பார்த்தா வயர்லெஸ் ப்ளஸ் இந்த லேம்ப் உள்ள இருக்க இந்த ஃபோக்கஸிங் லேம்ப் இது எல்லாமே ஸோ இது வந்து எயிட் சிக்ஸ்ட்டி மார்க் டூவோட அப்கிரேட் வருஷங்கும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க கோடாக்ஸில் இந்த விஎய்ட் சிக்ஸ்டி மார்க் டூவோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது கிராமு பட் இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது கிராமு ஸோ ஒரு பத்து கிராம் வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது தூரத்தில் இருந்து பக்கம் பட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் ரைடிங்கிறது ரெட்டு இது பார்த்தீங்கன்னா க்ரீனு ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலர் ரேடியும் ஸ்க்ரீனு பட் இதில் வந்து ஒரு ப்ளூஷ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக வந்து க்ளியராக இருக்குது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே ஸோ இப்போ விஎயிட் சிக்ஸ்டி மார்க் டூ விஎயிட் சிக்ஸ்ட்டி மார்க் த்ரீ இப்போ நாளே தெரியும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது இந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன நாச் மாதிரி அது இல்லை அதில் ஸோ உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த இந்த பவுன்ஸ் கார்டு எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஸோ உங்களுக்கு பார்த்தா தூரத்துலேருந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் சின்ன சின்னதால் நிறைய நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளாஷில் ஸோ இந்த பார்ட் பார்த்திங்கனா இல்லை ரொம்ப திக்காக இருக்குது இல்லை பார்த்து பார்த்தீங்கன்னா இல்லை தின்னா கொடுத்துருக்காங்க இப்போது சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் ப்ளஸ் இந்த டிடிஎல் டூ மேனுவல் ஸ்விட்ச்சு இதெல்லாமே வந்து விஎட் சிக்ஸ்டி மார்க் த்ரீயில் கொடுத்துருக்காங்க பட் விஎய்ட் சிக்ஸ்டி மார்க் டூவில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது வெறும் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க சிங் போர்ட்ஸ் மட்டும்தான் ஸோ ஒரு இம்ப்ரூவ்டான அப்கிரேடான வேர்ஷன் தான் அந்த விஎய்ட் சிக்ஸ்டி மார்க் த்ரீ ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளாஷோட பெர்ஃபாமன்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த விஎய்ட் சிக்ஸ்டி மார்க் த்ரீயோடய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது விஎயிட் சிக்ஸ்டி மார்க் டூ அப்படிங்கிறது கூட அதையும் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த விஎய்ட் சிக்ஸ்டி மார்க் த்ரீ எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்குங்க ஃப்ளாஷ் நல்லா ஸ்லீக்காக ஸ்லிம்மாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தா அந்த பேட்டரியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்டரி ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ளாஷ் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு கன்சர்ன் இந்த லாக் மட்டும் தான் ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த வந்து என்னதான் இஷ்யூஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஃப்ளாஷோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வினோத் அவரோட நம்பர் கொடுத்துறேன் சென்னை கேமராஸ் நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எம்ஆர்பியோட உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸாகவே கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய்